இனி எண்ணங்கள் வண்ணங்களாகும் வண்ணங்கள் எண்ணங்களாகும் சுத்தமான உங்கள் கரங்கள் சத்தமாக ஒலிக்க அவர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றோம் தலைமை விருந்தினர் டாக்டர் நல்லி அவர்களையும் துவக்க உரை ஆற்ற வருகை புரிந்திருக்கும் திருமதி சிவசங்கரி அவர்களையும் வரவேற்புரை ஆற்ற வந்திருக்கும் முனைவர் திரு வாவேசு அவர்களையும் முனைவர் திரு வாவேசு அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் திரு பரத் கோபு சிஎம்டி அவர்களையும் திரு ஷியாம் சுந்தர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் மேடையில் ஆன்றோர்களின் அழகான வரிசை இந்த அரங்கம் மீண்டும் அளிக்கட்டும் கரவொலிகள் என்ற பரிசை திரு சுப்பு அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் எனக்கு முகத்தை தந்த அன்னைக்கும் முகவரியை தந்த அன்னை தமிழுக்கும் என் முதல் வணக்கம் ஆன்றோர்கள் உள்ளிட்ட அனைவரையும் இண்டோய் அனலிட்டிக்ஸின் சார்பாக மீண்டும் வணங்கி வரவேற்கிறோம் ஒரு வசந்தமான வெள்ளி காலை வண்ணங்களும் எண்ணங்களும் பூத்து குலங்கும் இரண்டு நாள் கலை இலக்கிய சோலை தமிழ் இலக்கியம் இயம்பாதது எதுவும் இல்லை தமிழ் இலக்கியம் போல் இன்றி அமையாதது எதுவும் இல்லை தமிழ் இலக்கியம் போல் இனிமையானது எதுவும் இல்லை இரு திருநாளாய் சென்னை இலக்கிய கொண்டாட்டமாய் கலந்து மகிழ இங்கே நாம் கூடியிருக்கின்றோம் வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் நண்பர்களே இண்டோ அனாலிட்டிக்ஸ் நிறுவனம் உள்ளதை உள்ளபடி இந்த உலகிற்கு சொல்ல வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் இந்திய அரசியலின் இன்றைய நிலைப்பாடு அதை நடுநிலையோடு வெளிப்படையாக ஆராய்ந்து உண்மையை விளக்கும் ஓர் அமைப்பாக இது இயங்கி வருகிறது இதையும் கடந்து நமது பாரத தேசத்தின் கலை பண்பு கலாச்சாரம் இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லும் வகையில் கருத்தரங்கங்கள் கச்சேரிகள் நாடகங்கள் இப்படி இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழியும் மொத்தமாக கொண்டு சேர்க்கும் ஒரு புனிதமான பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது அதன் வெளிப்பாடே எண்ணங்களும் வண்ணங்களும் இரண்டு நாள் இந்த இலக்கிய விழா முதன்முறையாக இங்கே தென்னகத்திலே நடக்கிறது அவர்களுடைய பணியை நாம் கரவழி மூலமாக நாம் பாராட்டுகின்றோம் தேசத்தின் தேவையை அறிந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது தேசத்தின் நலன் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பல்வேறு அறிஞர்களை அழைத்து அவர்களை பேச வைத்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள் இந்த அமைப்பின் யூடியூப் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பேரை கொண்ட ஒரு யூடியூப் சேனல் அவர்களது அதற்கும் நல்ல வரவேற்பு இருக்கிறது என்பதை அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டோம் நண்பர்களே அரங்கம் முழுவதும் மின்சார பூக்கள் பூத்திருக்கிறது அது விஞ்ஞானத்தின் வெளிப்பாடு விளக்கினை ஏற்றி விழாவினை தூக்குவது மெய்ஞானத்தின் புறப்பாடு விளக்கினை ஏற்றி விழா மேடையை வெளிச்ச மேடையாக மாற்ற மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களை கேட்டுக்கொள்கின்றோம் திருமதி சிவசங்கரி அவர்கள் டாக்டர் நல்லி அவர்கள் திரு அவர்கள் திரு பரத்கோபு அவர்கள் திரு ஷியாம் சுந்தர் அவர்கள் திரு சுப்பு அவர்கள் இவர்கள் விளக்கேற்றி இந்த விழா மேடையை வெளிச்ச மேடையாக மாற்றுகிறார் உங்கள் கரங்கள் ஒலிக்கட்டும் விழாமேடை ஜுலிக்கட்டும் எண்ணங்களும் வண்ணங்களும் கலை இலக்கிய விழா மேடை வெளிச்சத்தின் விலாசமாகட்டும் விளக்கினை ஏற்றிய கரங்களுக்கும் வெளிச்சத்தை போற்றிய கரங்களுக்கும் மீண்டும் கரவழி மூலமாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் விழாவை நடத்துவது நாமாக இருந்தாலும் அதை நடத்தி வைப்பவன் இறைவன் அவனுக்கே நம் முதல் வணக்கம் தேசபக்தியும் தெய்வபக்தியும் தன் இருவிழிகளாக இறைவனை பாடுவதே வாழ்வின் வழிகளாக கொண்டு வாழும் திருமதி சிந்துஜா அவர்களை இறைவணக்கம் பாட அன்போடு அழைக்கின்றோம் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்தையும் அவர் பாடுவார் சீராரும் தெய்வ திருவருளாம் பூமி முதல் சீராரும் தெய்வ திருவருளாம் பூமி முதல் பாராதியாண்ட பதியே பராபரமேம் கண்ணார கண்டோவோர் கண்ணார கண்டோர் கருப்பொருள் கண்ணாமலருள் கண்ணார கண்டோர் கருப்பொருள் கண்ணாமலருள் விண்ணூடி இருந்த இன்பவர் பே பராபரமேம் விண்ணடிந்த இன்பவர் பரா பராபரமே பரா பரமே சிந்தித்த எல்லாமின் சிந்தையறிந்த உதவ வந்த கருணை மழையே பரா பரமேம் பராபரமேம் ஆரறிவர் என்ன ஆரறிவர் என்ன அனந்தமறி ஓலமிடும் பேரறிவே இன்ப பெருகே பராபரமே உரையிறந்த அம்பருள தொங்குழியாய் ஓங்கி கரையிறந்த இன்ப பராம பரா பரா நீரா கடலுடுத்த நிலமடந்தே கிழிலொழுகும் சீராரும் வதனம் என திகழ் கண்டமீது தெக்கணமும் அதில் சிதந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறனுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற இயத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழங்கே தமிழனங்கே உன் சீரமை திரும்பிய வாழ்த்துதுமே வாழ்த்துது வாழ்த்துதுமே இறைவணக்கும் தமிழ்த் தாய் வாழ்த்து பாடிய சிந்துஜா அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தாமரை மலர்ந்தது சூரியனை வரவேற்க அள்ளி மலர்ந்தது சந்திரனை வரவேற்க குயில் பாடியது விடியலை வரவேற்க மயில் ஆடியது வான்மழையை வரவேற்க இயற்கையில் இருப்பது நம் இதயத்தில் இருக்க வேண்டாமா இனிய வரவேற்புரையாய் மாற வேண்டாமா வரவேற்புரை ஆற்ற வருபவர் வா வே சு என சுருக்கமாய் அழைக்கப்படும் ஒரு நெருக்கமான மனிதர் வா வே என்று இரு எழுத்தே வரவேற்பு என்பதன் சுருக்கமல்லவா வேலும் மயிலும் என்றால் அந்த சுப்பிரமணியன் நூலும் தமிழும் என்றால் இந்த சுப்பிரமணியன் தமிழ் வளர்த்த சான்றோரே வருக தித்திக்கும் தேன் தமிழில் வரவேற்புரையை தருக கலியுலகில் தெய்வமென கண்ணசைவில் ஏழையனை கைதூக்கி விடுமன்னையே மலியமுரு தீய கரை மனவரையில் உரையாமல் மய்க்கின்ற சக்தி நினதே நலியும் ஒரு பிணிகள் பல நாள்தோறும் வேதனைகள் நாடியமை வதைத்த போதும் பொலியும் ஒரு முகமதியின் புன்னகையிலே காக்கும் பொன்முப்பா தம்மன்னியே இந்த அருகிலே உள்ள முப்பாத்தம்மன் கோவிலே அந்த அம்மனை பற்றிய பதிகம் நாம் முப்பது வயதாக இருந்தபோது இன்று தீ தொற்று பரவாமல் நாள்தோறும் நல்ல உடல் நலத்தோடு இந்த நாடே முன்னேற வேண்டும் என்று அந்த பராசக்தி தாளை பணிந்து முதலிலே அந்த பதிகத்தை பாடினேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ஆசிகள் நண்பர்களே ஒரு மாபெரும் வாய்ப்பு ஒரு பெரிய அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரவேற்பு சொல்வது என்பது ரொம்ப முக்கியமான வாய்ப்பு எவ்வளோ பெரிய கல்யாணம் நடந்தால் என்ன முதல்ல போனால் வாசலில் வந்து சந்தன பேலா பன்னீர் சொம்பு கல்கண்டு தட்டு அதை எடுத்துக்கொண்டு கன்னி பெண்கள் நிற்கும் போது அழகாக இருக்கும் அப்படி ஒரு கன்னி பெண்ணாக நான் இங்கே நிற்கிறேன் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் கவர்ச்சியாக இருக்கக்கூடிய பெண்களாக ஆகவே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நானே ஏற்படுத்திக் கொண்டு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் உற்சாகமாக வரவேற்கிறேன் உங்கள் முக உற்சாகம் முகமூடியினாலே தெரியவில்லை என்றாலும் கண்களிலே தெரிகிறது இன்னொரு வேண்டுகோள் உங்களுடைய கரவொலிகள் மிக அதிகமாக இருக்க வேண்டும் காரணம் கூட்டம் குறைவு சோசியல் டிஸ்டன்ஸ் இந்த இடைவெளியை இட்டு நிரப்ப உங்கள் கரவொலிகள் முயல வேண்டும் என்பதை என்னுடைய விண்ணப்பமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆங்கொரு கல்லை வாயினீர் படியின் அமைத்தனன் சிற்பி ஆங்கொரு கல்லை வாயினீர் படியென்று அமைத்தனன் சிற்பி மற்றொன்றை ஓங்குணர் தெய் ஓங்கு ஓங்கு பெருங்கடவுள் ஓங்கிய பெருமை கடவுளின் வடிவென்று உயர்த்தினன் பாரதியுடைய வரிகள் ஆங்கொரு கல்லை வாயினீர் படி என்று அமைத்தனன் சிற்பி மற்றொன்றை ஓங்கிய பெருமை கடவுளின் வடிவென்று உயர்த்தினான் உலகினோர் தாய்னி யாங்கனே எவரை எங்கனம் சமைத்தற்கென்னமோ அங்கனம் சமைப்பாய் அந்த அம்மாவுடைய நினைப்பு அது பராசக்தி அருள் யாங்கனே எவரை எங்கனம் சமைத்தற்கென்னமோ அங்கனம் சமைப்பாய் இங்குனை சரணன் எய்தினேன் என்னை இருங்கலை புலவனாக்குதியே என்று பாரதி பாடுகிறான் அதுக்கு என்ன பொருள் என்றால் அது அது அந்தந்த நேரத்துக்கு தான் நடக்கும் எந்த நேரத்திலே இது நிகழ வேண்டுமோ அது நிச்சயமாக நிகழும் அப்படி நிகழக்கூடிய ஒரு அற்புதமான சென்னை திருவிழாவாக இது மலர்ந்திருக்கிறது இதற்கு முன்னாடி இது நடக்கல இது நடக்கக்கூடிய நேரமும் ஒரு வாய்ப்பான நேரமாக இருக்கிறது தீ தொற்று குறைந்திருக்கிறது இன்னும் ஒரு பெரிய விஷயம் நிகழ இருக்கிறது சென்னையில் எல்லாரும் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒரு திருவிழா நடக்கிறது இதை நடத்துபவர் யார் என்றால் அவர்கள் சார்பிலே நான் உங்களை வரவேற்கிறேன் அன்புக்குரிய சந்திரமோகன் குறிப்பிட்டார்கள் இண்டோ அனலிட்டிக்ஸ் நடத்தும் சென்னை ஃபெஸ்ட் இது என்ன விஷயம் என்றால் ஐ ரெப்ரசன்ட் தெம் ஆல்சோ ஸோ ஐ டேக் பிளெஷர் ப்ரைட் And privilege to invite you all on behalf of Indian Alternatives, a great organization which has got a national presence, who have been uh, doing human service and the cause of promoting an idea that is novel and native at the same time. Uh, which is rare, as I find, because today we are not able to believe in anything, especially the media. அச்சிலே வந்தால் நம்பிவார்கள் நம்பி விடுவார்கள் நம்ம சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க ஏ பிரிண்டில் இருக்கிறா பாருன்னு ஆனால் இன்றைக்கு அச்சிலே வந்தால் கொஞ்சம் அச்சப்பட வேண்டும் அச்சை பார்த்து அச்சப்பட வேண்டிய நிலையிலே இந்த தினம் இருக்கிறோம் யார் எதை பேசினாலும் அதை நம்ப முடியவில்லை என்று நம்மை நாமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமாக ஆற்றல் மிகுந்ததாக இந்த அமைப்பு இருக்கிறது அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அனதர் இம்பார்ட்டன் திங் அபவுட் திஸ் ஆர்கனைசேஷன் ஐ ஐ வெல்கம் ஆன் பிஹாஃப் ஆர்கனைசேஷன் பீப்புள் நான் அவருடைய பதிவை பார்த்தேன் கூகுளில் போய் பார்த்தபோது ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா சி ஆல் அவர் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு வெஸ்டர்ன் நம்மை நாம் உணர்ந்து கொள்ள நம்மை நாம் அறிந்து கொள்ள சில தகவல்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும் அண்ட் ஆல் தீஸ் பேராமீட்டர்ஸ் ஆர் பேசிகலி வெஸ்டர்ன் விச் இஸ் நாட் நேட்டிவ் ஆர் இண்டியன் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் நாட் குவாலிட்டேட்டிவ் அதுக்கு அருமையாக ஒருத்தர் பதில் சொல்லிருக்கார் பிகாஸ் இட் இஸ் ஈஸி டு மேனிப்புலேட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் இட் இஸ் ஈஸி எத்தனை பேருக்கு கல்வி போய் சேர்ந்தது தொண்ணூத்தேழு பெர்சன்ட் லிட்ரேட் லிட்ரேட்னா என்ன அர்த்தம் கையெழுத்து மட்டும் போடுவான் காசு கொடுத்தா வாங்கிப்பான் அதான் லிட்ரேட் ஆகவே மருத்துவம் இருக்கிறதா என்றால் இத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு இத்தனை டாக்டர்கள் இருக்கிறார்கள் பட் திஸ் குவான்டிட்டி இஸ் நாட் கோயிங் டு லெட் யூ நோ வாட் இஸ்வாலிட்டி ஆஃப் த ஃபீல்ட் அண்ட் வாட் இஸ் ரியாலிட்டி ஆஃப் தீல்டு ஆகவே குவான்டிடேடிவ் அனாலிசிஸ்லிருந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்க்கு நாம் வர வேண்டிய நேரம் வந்து விட்டது இந்த பண்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் என்பதனாலே நான் அவர்களை வரவேற்கிறேன் காரணம் இது ரொம்ப முக்கியம் இதில் வந்து நம்ம வரலாற்றை நாம் அவ்வப்போ அவ்வப்போது கணக்கெடுத்து கொள்ளாவிட்டால் சில பேர் கதை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே ஏற்கனவே பல கதைகளை விட்டு விட்டார்கள் நம்ம வரலாற்றை பற்றி நமக்கு தெரியாத விஷயத்தை நம்மகிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க எத்தனை பொய்கள் நான் அண்மையிலே சில பத்திரிகைகளாக எழுதும் போது பல பழைய புத்தகங்களையும் படித்தேன் அதில் வந்து எல்லாருக்கும் தெரிந்த புத்தகம் வந்து வில் டுராண்ட்னு ஒரு புத்தகம் அவர் ஓரியன்டல் ஹெரிட்டேஜ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சீக்கிரம் கிவிங் எனி ஸ்பீச் ஆர் ஓரேஷன் நீங்கள் பயப்பட வேணாம் சீக்கிரம் முடிச்சுடுறேன் வில் டுராண்ட்டு உலகமே அறிந்த வில் டுராண்ட் அதில் வந்து இந்தியாவை பற்றி அவரை எழுதியிருக்கிறது இருக்கக்கூடிய தவறுகளை நமது ஸ்காலர்ஸ் யாருமே சுட்டி காட்டலையே என்ன நான் சொல்கிறேன் ஒரே ஒரு இடம் சொல்கிறேன் அதாவது இமானுவேல் கேண்டன் ஒருத்தர் இருக்கார் கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் கிரேட் ஃபிலாசபர் அவர் ரொம்ப பின்னாடி வந்தவர் சங்கரர் அதுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் அத்வைதத்தை பற்றி பேசுகிறார் இந்த அத்வைதத்தை பேசுகின்ற சங்கரனுடைய எண்ணங்கள் பின்னாலே வந்து இமானுவேல் கேண்டில் இருக்குது இப்போ ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை வைஸ்மென் திங்க் அலைக் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் இமானுவேல் இமானுவேல் காண்ட பார்த்து தான் சங்கராச்சாரியர் எழுதியிருக்கிறாங்க நம்ம எழுதுறாரு எப்படி இருக்கார் பாருங்க அதுக்கு ஒரு வார்த்தை போடுறார் இங்கிலீஷில் ஐ வாஸ் ஐ அமேஸ்டு வாட் கைண்ட் ஆஃப் அ மென்டல் பேக்ரவுண்ட் திஸ் பீப்புள் ஹாவ் வென் தே ரைட் அபவுட் இந்தியா அவர் எழுதுறார் பிளேஜியரிஸ்ட்னா உங்களுக்கு தெரியும் ஹூ இஸ் எ பிளேஜியரிஸ்ட் ஒன் ஹூ காப்பிஸ் ஒன் ஹூ டேக்ஸ் இட் அவர் எழுதுறார் சங்கரா த ப்ரீ பிளேஜியரிஸ்ட் ஆஃப் இமானுவேல் கான்ட்

வெஸ்டர்னில் இருக்க முதல்ல வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்க சொன்னால் என்ன இந்து காட்ஸ் அண்ட் காடஸ சார் எல்லாம் நிறைய கையெல்லாம் இருக்குது அசிங்கமாக இருக்குது பார்க்கறதுக்கு அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது அனிமல் மூஞ்சியெல்லாம் இருக்குன்னு இதெல்லாம் முதல்ல இதை வந்து உலகத்துக்கு உண்மையை தெரிவித்தவர் வந்து ஆனந்த குமாரசாமி எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஆர்கனைசேஷன் மாதிரி உள்ளவங்க தான் சொல்ல முடியும் அதை அதனால்தான் இவர்களை நான் வரவேற்கிறேன் வேற எதற்காகவும் இல்லை ஆனந்தகுமாரசாமி எழுதுகிறார் இந்திய கலைகளை பற்றி ஆர்கியாலஜிஸ்ட் கெனாட் டாக் அபவுட் இட் ஒன்லி ஆர்டிஸ்ட் கேன் டாக் அபவுட் இட் தட் வாட் இஸ் ஏஸ் அதே மாதிரி வந்து இங்கே இங்கே ஒரு பெரிய பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி ஆரம்பித்தபோது அதனுடைய முதல் வைஸ் சான்சலர் சொல்லுகிறார் டோன்ட் லெட் திஸ் கண்ட்ரி பி ரன் பை பீப்புள் ஹூ பீன் கோச் பை இங்கிலீஷ் எஜுகேஷன் இதே வார்த்தை சொல்கிறார் அவர் இந்த நாட்டை வழிநட வழி வழிநடத்த நெறிப்படுத்த ஆங்கில வழி கல்வியை படித்தவர்களிடம் நம்பி கொடுக்காதீர்கள் என்று சொன்னார் அது எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளோ உண்மை என்று நமக்கு தெரிகிறது எனவே இதையெல்லாம் பற்றி எண்ணி பார்க்கும்பொழுது இது போன்ற அற்புதமான அரங்கம் நிகழ வேண்டும் தொடர்ந்து நிகழ வேண்டும்

எனக்கு நிறைய எனக்கு தகுதிகள் நிறைய இருக்கு அவரை வரவேற்கிறதுக்கு ஏன் அப்படின்னா அவர் படித்த பள்ளியிலே நான் படித்தவன் அவர் பார்வைப்பட்டு பதங்கள் பட்டு சென்ற பள்ளியிலே நான் பயின்றவன் என்பதிலே மிக பெருமை இருக்கிறேன் எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள்லாம் ஒரே மா மாம்பழத்தை இருக்கிறவங்க இங்கே பிறந்து வளர்ந்தவர்கள் இந்த மாம்பழத்தை பற்றி ஏதாவது செய்தி உண்மையா தெரியணும் அப்படின்னா அவர்கிட்ட தான் கேட்கணும் வேற யார்கிட்டையும் கேட்க முடியாது என்ன கேள்வியெல்லாம் கேட்கலாம் சார் அந்த காலத்தில் மாவோடு என்ன விலவுத்துக்கு கேட்கலாம் இப்போல்லாம் முந்நூறை தாண்டி இருக்கிறது அது வேற விஷயம் அன்னைக்கு என்ன இருக்கும் ரங்கநாத ஸ்ட்ரீட்லேருந்து ஆரம்பிச்சு இன்றைய வரை என்ன பில்டிங் எங்கே இருந்து தெரியும் சார் ஒருத்தர் சொன்னார் எங்கிட்ட சார் கல் நல்லியை பற்றி பேசும்போது அவர் அவர் வாணிபத்துறை வல்லன்னா நிறைய எழுதியிருப்பார் தாட் ஆல்சோ இஸ் அ குட் ரைட்டர் மிகப்பெரிய எழுத்தாளர் சிந்தனையாளர் பேச்சாளர் அவர் வணிகத்துறை போலன்னா வந்திருப்பார் அப்படின்னார் நான் சொன்னேன் அப்படி சொல்லாதீங்க சார் வணிகத்துறைக்கு வந்துட்டு அவரே அவர் இல்லை எவ்வளோ புத்தகங்கள் எழுதி குவித்திருக்கிறார் எத்தனை மேடைகளே அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கார் பார்க்குறோம் எங்கெல்லாம் நல்லது நடக்கிறதோ அங்கெல்லாம் நல்லி இருப்பார் எங்கெல்லாம் கலைகள் வருகிறதோ அங்கே நல்லி இருப்பார் எங்கெல்லாம் பண்பாடு சிறக்கிறதோ அங்கெல்லாம் நல்லி இருப்பார் எ பர்சன் அண்ட் நோட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் வென் ஐ வாஸ் அ பிரின்சிபல் விவேகானந்த காலேஜ் இன் அவர் மேனேஜ் கமிட்டி ஹீ சர்வ் அஸ் த வைஸ் பிரசிடென்ட் ஒரு துணை செய்ய அமைப்பாளராக துணைத் தலைவராக எங்களுடைய நிர்வாகக் குழுவில் இருந்தவர் என்னை வெகுகாலம் வழி நடத்தினார் ஸோ ஐ ஹாவ் அ பர்சனல் ராப்பை வித் எம் அன் எக்ஸலன்ட் ஜென்டில்மேன் அதாவது வந்து இப்படி எல்லாரும் இருக்க முடியுமா ஒருத்தர என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த நமது தமிழகத்திலே சென்னையிலே குறிப்பாக நாமெல்லாம் பார்த்து பெருமைப்படக்கூடிய எல்லாரும் வந்து அவர் பார்க்கும்போது வணிகத்திலே சேலை விற்றாலும் அவர் வாழ்க்கையிலே நூலைத்தான் படித்து கொண்டிருக்கிறார் என்று அந்த பட்டு நூலை விட இவர் பார்த்த நூல்கள் அதிகம் என்று நான் சொல்லி அவரை அன்போடு இங்கே வரவேற்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு எந்த எத்தனை பெரிய அமைப்புகள் இருந்தாலும் அதுக்கு வந்து ஏதோ ஒரு பக்கத்தில் பங்கு கொண்டு வேற அவ்வளோ பெரிய வள்ளல் வரை வரவேற்கிறேன் இந்த விழாவுக்கு நீங்கள் பெருமை சேர்க்கிறீர்கள் கண்ணியத்தை கொடுக்கிறீர்கள் உங்கள் ஆசிகளை வேண்டி நிற்கிறோம் என்று உங்களை வரவேற்கிறேன் இந்த பன்னீர் சொம்பு பூரா அவங்கக்கிட்ட கவுத்துட்டேன் இப்போ சிவசங்கரி அம்மாவுக்கு இன்னொரு பன்னீர் சொம்பு இன்னும் எடுத்துருவாப்பா இன்னொன்று எடுத்துருவா இன்னும் கொஞ்சம் சந்திரமா உங்களுக்கு சிவசங்கரி வந்து எப்படி வந்து நான் சார்லாம் இந்த ஊரோ இந்த இடமோ இந்த இந்த இடமோ அது மாதிரி வந்து சிவசங்கிரிக்கு இது எங்களை விட ரொம்ப சொந்தம் இதை இங்கே இருக்கிற ராமச்சந்திரா ஸ்ட்ரீட்டில் தான் அவங்க இருந்தாங்க இங்கே இருக்கிற இந்த சாரதா தான் படித்தார்கள் என்னுடைய தமக்கையார் இங்கே படித்தார் இப்போ சொல்லுவா ஸ்கூல் படிக்கும்போது சிவசங்கி வாஸ் அ ரோல் மாடல் அவன் வந்து அப்போயே என்சிசியிலேருந்து நேஷ்னல் டே பரேடுக்கு போய் அப்போலேருந்து நாங்கள் வந்து எங்களுடைய வானவில் ஆர்கனைசேஷனில் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே சிவசங்கரி அம்மா அவர்களுக்கு வந்து நாங்கள் பாரதி விருது கொடுத்த போது நான் பேசினேன் எனக்கு நினைவு இருக்கிறது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என்று பாரதி பாடினானே அவன் பாரதி மேலேருந்து பார்த்துட்டே இருக்கான் என்னடா நம்ம பாடிட்டோம் இந்த மாதிரி யாரா இருக்காங்களா இந்த இலக்கணத்துக்கு யாரா இருக்கலாம் உன் கண்ணிலே பட்டவர் இந்த அருமையான பெண்மணி அதோட விட சிவசங்கிரி வந்து எவ்வளோ முப்பத்தஞ்சு நூல்கள் மேலே நான் வந்து அவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒன்றை நிச்சயமாக சொல்லணும் அவர்களுக்கு யாருக்கும் தெரியாணும் நிறைய பேருக்கு தெரியல அதாவது இந்தியாவை இலக்கியத்தால் இணைப்போம் நிட் இண்டியா த்ரூ லிட்ரேச்சர் என்ற ஒரு மிகப்பெரிய பணியை தன்னுடைய எல்லா உழைப்பையும் கொடுத்தார்கள் சொந்த கை காசை செலவழித்து எழுதக்கூடிய நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆண்டுகள் அவர்கள் வேறு எந்த பணியுமே செய்யாமல் பதினாலு வருஷம் பதினாறு வருஷம் ராமனோட ரெண்டு வருஷம் அதிகம் ராமனாவது பதினாலு பதினாறு வருடங்கள் நூறு பேருக்கு மேலே எழுத்தாளர் நீ சந்திச்சு நாட்டினுடைய வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று எப்படி நாங்கள் வந்து தமிழில் சொல்லுவோம் வாடை கோடை கொண்டல் தென்றல் என்று காற்றை நான்காக வைக்கிறோமோ அப்படி நாலாபுரமும் இலக்கிய காற்றாக சுழன்று சூறாவளியாக போய் அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்ட பெருமை ஒருவருக்கு உண்டென்றால் அது சிவசங்கரி ஒத்தருக்கு தான் இதை இந்த நாட்டில் வேற யாரும் பண்ணலை ப்ளீஸ் லெட் மீ லெட் மீ சே திஸ் ஷீ ஷுட் ஹவ் காட் எ கிரேட்டஸ்ட் ஆனர் ஃப்ரம் திஸ் கண்ட்ரி ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்

ஏன்னா நம்ம இப்போ அடுத்த நாட்டு லாங்குவேஜே தெரில நமக்கு தெலுங்கு பேசினா தெலுங்கும் தெரியாது கன்னடம் பேசினா கன்னடம் தெரியாது இந்த நாட்டில் கிட்டத்தட்ட பதினாறு மொழிகளுக்கும் மேலே உள்ள ஆசிரியர்களும் எழுத்தாளையும் சந்தித்தவர்கள் செய்த பணி இருக்கிறதே அற்புதமான பணி இன்றைக்கு வரவேற்பில் இதுதான் ஒரு முழு பன்னீர் சொம்புது தான் பாலங்கள் என்றால் அது வந்து ஊரெல்லாம் சுற்றி இந்தியாவை பாலங்கள் என்பது சின்ன விஷயம் தன்னுடைய நாடு தன்னுடைய வீடு இந்த பரம்பரை தான் வாழ்ந்த இருந்த பரம்பரையில் பாலங்கள் அற்புதமான நாள் அது மாதிரி பல சொல்லலாம் சிவசங்கருக்கு பாரதி தரிசனம் என்பதற்காக தமிழக அரசினுடைய மிக உயர்ந்த விருதை இவர்கள் பெற்றார்கள் ஆக அவர்கள் சிறுப்புரை சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள் ஆகவே இவர்களை சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பேசினா சார் நீங்க என்ன வரவேற்புறையா சிறப்புறையான்னு கேட்டுருவீங்க என்னுடைய வரவேற்புரை சிறப்பாக இருந்தது என்பது வேறு ஆனால் வரவேற்புரையே சிறப்புரையாக மாறிவிடக்கூடிய அபாயம் இன்னும் கொஞ்ச நேரம் பேசினால் ஏற்படும் என்ற காரணத்தால் என்னுடைய நிறைய பேச வேண்டும் என்று நெஞ்சம் இருந்தாலும் நேரம் இல்லை என்ற பஞ்சத்தின் காரணமாக வரவேற்புரையை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்ளவே உங்கள் சார்பில் எல்லாரையும் வரவேற்கின்ற நன்றி வணக்கம் வவேசவர்களுக்கு நம்முடைய நன்றி இது தோக்க உரை நேரம் அரங்கில் உள்ளோர் அனைவரும் அறிந்த முகம் ஒரு அறிவு முகம் பெண்மைக்கு பெருமை சேர்த்தது இவர் பேருண்மை இலக்கியம் உலகம் புரிந்து கொண்ட ஒரு நிஜமான உண்மை ஒரு மனிதனின் கதை பல மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றியது பல பெண்களின் உள்ளம் இவரை போற்றியது போதையில் இருந்தோரை நல்ல பாதைக்கிட்டு சென்ற ஒரு சிறந்த படைப்பாளி திருமதி சிவசங்கரி அவர்களை வருக இந்த மன்றம் காத்திருக்கிறது உங்கள் துவக்க உரை என்னும் தேனை பருக பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் ரொம்ப இனிமையான காலை பொழுது அர்த்தமுள்ள விழா இதில் கலந்து கொள்வது எனக்கு சந்தோஷத்தையும் பெருமையும் தருகிறது உலகளவிலே பிரசித்தி பெற்ற ஜெய்ப்பூர் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் அதில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்கிறது கோவன் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல்லையும் கலந்து கொண்டிருக்கிறேன் ஜெய்ப்பூர் இலக்கிய விழாவுக்கு முன்னால் நாங்கள் ஒரு எட்டு கவிஞர்கள் எழுத்தாளர்களை விசேஷமாக அழைத்து நீம்ரானா ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மிக பிரசித்த பெற்ற அந்த கோட்டை வாசுஸ்தலத்தில் எங்களை ஒரு வாரம் தங்க வைத்து எங்களுக்குள்ள ஒருத்தருக்கொத்தர் இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கொள்ள செய்து ஒத்தொத்தர் படைப்புகளை பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் அவரவர் மொழியிலே செஞ்ச பிறகு ஜெய்பூர் கைஷன் போய் ஃபெஸ்டிவலில் எங்களுடைய படைப்புகளை படிக்க வைத்தார்கள் அற்புதமான அனுபவம் கோவாவும் அப்படித்தான் அதையெல்லாம் பார்த்துவிட்டு வந்து இங்கே சென்னையிலே இப்படி ஒரு விழாவில் நான் கலந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கம் குறை எனக்கு இருந்தது அந்த குறை இன்றைக்கு நீங்கிவிட்டது இந்த விழாவுக்கு அருமையான ஏற்பாடு ஆனாலும் ஜனங்கள் வர பயப்படுறாங்களா இல்லை அவங்களுக்கு போய் இது போய் செய்தி சேரவில்லையா என்று தெரியவில்லை அருமையான விஷயங்கள் இங்கே நடக்க போகிறது ரெண்டு நாளைக்கு தமிழ்லேயும் ஒரு செஷன் இங்கிலீஷ்லேயும் சைமல்டேனியஸ்லி அனதர் செஷன் நான் கூட கேட்டேன் திரு சுப்பு அவரிடம் ஓவர்லேப் ஆகிறதே இதை கேட்கணுன்னா என்ன பண்ணுறதோ அதை கேட்கணுன்னா என்ன பண்ணுறதுன்னு கூட கேட்டேன் இந்த அர்த்தமுள்ள விழாவுக்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்திய நிர்வாகிகளுக்கும் முக்கியமாக திரு சுப்பு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சுப்பு சற்றை கேட்டேன்னா சார் ரெண்டு செஷன் இருக்கே பயலிங்குவலாக நடத்துகிறீங்களே நான் எந்த மொழியில் பேசணும் இது வந்து துவக்க விழா அதனால் தமிழில் பேசணுமா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து நடக்கும் விழா நிகழ்ச்சி இல்லை ஆங்கிலத்தில் பேச வேண்டுமா என்று கேட்டேன் அவர் சொன்னார் ரெண்டும் கலந்து பேசுங்களுமா அப்படின்னு சொன்னார் ஸோ சம் paragraphs in இங்கிலீஷ் அண்ட் சம் in தமிழ் கலந்து ஒரு மணி பிரவாளமாக பேசலாம் என்று நான் நினைக்கிறேன் அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் வண்ணங்களும் எண்ணங்களும் என்ன அழகான ரம்யமான தலைப்பு அந்த தலைப்பு தேர்ந்தெடுத்தவர் யாரோ அவருக்கு என்னுடைய விசேஷமான பாராட்டு ஏன்னா எண்ணங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கிறதோ அத்தனைக்கு எத்தனை வண்ணங்கள் அது வெளிப்படுத்தும் வண்ணங்களும் அவ்வளோ அழகாக இருக்கும் இது நம்மை ஆழ சிந்திக்க வைக்கும் ஒரு தலைப்பு பார்க்கறதுக்கு அப்படி கவர்ச்சிகரமாக ஒரு பொய்ட்ரிக்காக ஃப்ளவரியாக இருக்கே தவிர அதற்குள்ளே போய் சென்று பார்த்தோம் என்றால் அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் அர்த்தங்கள் அப்படியே திகைக்க வைப்பதாக இருக்கிறது இதன் தொடர்ச்சியாக நான் சிந்தித்த போது திருஷ்டி சிருஷ்டி பார்வை படைப்பு விஷன் கிரியேஷன் இது எனக்கு இதோட தொடர்ச்சியாக தோன்றி இது பற்றி நான் கொஞ்சம் பேசலாம் என்று எனக்கு தோன்றியது திருஷ்டி அண்ட் சிருஷ்டி Vision and creation, much needed qualities of a writer. I remember asking once my spiritual guru Sri Shuddhananda Swamiji, is there a definition for vision? What is the definition for vision? His reply was whose vision? From where? You have many roles to play, a daughter. A mother, a sister, a friend, a writer, and so on. Any perception from these roles are limited. But once you come out of these bonds or these roles, you can become universal. The chains snap and the colors vanish. நாம் வந்து அந்தந்த கதாப்ப பாத்திரங்களாக இருந்து கொண்டு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தனையே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பாத்திரங்களில் இருந்து வெளிப்பட்டு யூனிவர்சலாக நம்முடைய அந்த தனி அந்த ஒரு விருப்பு வெறுப்பை ஒதுக்கிவிட்டு பார்க்கும்போது நம்முடைய கண்ணோட்டம் விரிவடைகிறது இட் மே நாட் பி பாசிபிள் டு பிகம் டோட்டலி டிஸ்பேஷனேட் பட் தி அவேர்னஸ் ஹெல்ப்ஸ் இட் குட் பி an amalgamation of ஆஃப் ஆல் என்று என்று யோசிக்கும்போது ரொம்ப நியாயமான ஒரு கூற்றாக அது எனக்கு பட்டது ஒவ்வொரு படைப்பை படைக்கும் முன்னரும் எழுத்தாளர்களாகிய நாம் எது பற்றி சொல்ல வருகிறோம் எதுவாக அது ஒரு மனிதராக ஒரு சம்பாஷணையாக ஒரு சம்பவமாக ஏதோ ஒன்று அதை பற்றி நாம் எழுத்திலே கொண்டு வருவதற்கு முன்னால் அதை எங்கிருந்து பார்க்கிறோம் எப்படி பார்க்கிறோம் எந்த மனநிலையில் பார்க்கிறோம் இதையெல்லாம் ஒரு விழிப்புணர்வோடு நாம் செயல்பட்டால் அந்த படைப்பு நிச்சயமாக தரமானதாக இருக்கும் உதாரணத்துக்கு உங்கள் முன் நான் என் கையை நீட்டுகிறேன் நீங்களாம் என்னோடய நகத்தை பார்க்கல நான் நகத்தை பார்க்குறேன் அதுக்காக நீங்கள் தப்பா இல்லை நான் ரைட்டா இல்லை எல்லாமே ரைட்டு இந்த கையை இந்த பக்கம் இருக்கிறவனா சைட்லேருந்து பார்க்குறாங்க இந்த பக்கத்தில் இருக்கவா இந்த சைட்லேருந்து பார்க்குறாங்க மேலேருந்து பார்ப்பவர்கள் கீழேந்து பார்ப்பவர்கள் இந்த ஒரு கைக்கே எத்தனை கோணங்கள் இருக்கின்றன நண்பர்களே அந்த மாதிரி அத்தனை கோணங்களிலிருந்து பார்த்து நாம் ஒரு விஷயத்தை புரிந்து உள்வாங்கிக் கொண்டு எழுதுகிறோமா இது ரொம்ப முக்கியம் இது ஒரு மலை உச்சியிலே நாம் நிற்கிறோம் அங்கேருந்து அருகில் இருக்கும் பள்ளத்தாக்கை பார்த்தோம் என்றால் உச்சியிலிருந்து பார்க்கும்போது தொலைதூரம் பார்க்க முடியும் ஆனால் எல்லா விஷயங்களுமே பல விஷயங்கள் நாம் பார்த்தாலும் சின்ன சின்னதாக தெரியும் அது வீடாக இருக்கலாம் மரமாக இருக்கலாம் ஏதோ ஒன்றாக இருக்கலாம் இதையே நாம் அந்த மலை அடிவாரத்தில் இருந்து அந்த பள்ளத்தாக்கை பார்த்தோம் என்றால் கொஞ்சம் விஷயத்தை தான் பார்க்க முடியும் நெருக்கமான விஷயங்களை தான் பார்க்க முடியும் ஆனால் பெரிய பெரிய அளவிலே பார்க்க முடியும் விஷயம் ஒன்றுதான் பொருள் ஒன்றுதான் தான் நம்முடைய கோணம் பார்வை மாறுபடுவதால் காட்சி நமக்கு மாறுபடுகிறது ஸோ த சப்ஜெக்ட் இஸ் சேம் ஹவு ஆர் லுக்கிங் அட் இட் ஃப்ரம் வே யூ ஆர் லுக்கிங் அட் இட் வித் வாட் மென்டல் கண்டிஷன் யூ ஆர் லுக்கிங் அட் இட் அதுதான் நம்முடைய கருத்துக்களை எண்ணங்களை தீர்மானிக்கிறது அதனால் இந்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு த சப்ஜெக்ட் இஸ் சேம் பொருள் ஒன்று தான் நம்முடைய பார்வை பார்வை மாறுபடுவதால் கோணம் மாறுபடுவதால் காட்சிகள் மாறுபடுகின்றன என்ற விழிப்புணர்வு ஒரு எழுத்தாளருக்கு வந்துவிட்டது என்றால் சொந்த விருப்பு வெறுப்பு அதில் இருக்காத அந்த எழுத்தில் மஞ்ச கண்ணாடி மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் முக்கியமாக நான் ஜட்ஜ்மெண்டலாக இருப்பார்கள் தீர்ப்பு அளிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள் நான் சொல்வது தான் சரி என்று ஒரு பிடிவாதமோ அல்லது நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு தான் தெரியும் என்கிற எண்ணமோ நிச்சயமாக ஒரு எழுத்தாளருக்கு இந்த விழிப்புணர்வு வந்து விட்டால் இருக்காது நான் செய்த ஒரு மிக ஒரு வித்தியாசமான என்னை பொறுத்தவரை உன்னதமான ஒரு தாவம் என்று நான் சொல்வேன் அதை வந்து திரு சொன்னார்கள் இலக்கிய மூலம் இந்திய இணைப்பு என்று தமிழிலும் நிட் இந்தியா த்ரூ லிட்ரேச்சர் என்று ஆங்கிலத்திலும் பதினாறு வருஷங்கள் உழைத்து நான்கு பாகங்களாக அதை கொண்டு வந்தேன் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அதே மாதிரி ஆங்கிலத்திலும் நான் அந்த ஆய்வை ஆரம்பித்த போது நைன்டி ஃபோர் இப்போ இருக்கிற இந்தியா இல்லை டெக்னாலஜி இப்படிலாம் கிடையாது ஃபோன் கூட நிறையா பேர் வீட்டில் கிடையாது லீவலோன்னு செல்ஃபோன் அந்த ஃபோன் கூட இல்லாத சமயத்தில் அஸ்ஸாம்லேயோ மணிப்பூர்லேயோ இருக்கிற ஒரு எழுத்தாளரை கண்டுபிடிச்சி அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பிபி கால் போட்டு இது வந்து ரிஜிஸ்டர் லெட்டரில் போஸ்ட் அமிச்சு பதில் பதினஞ்சு நாள் வரத்துக்கு இப்போ அமெரிக்காவுக்கு கூட வாட்ஸ்அப்பில் எக்ஸாக்ட்லி இன் டென் செகண்ட்ஸ் யூ கேன் சென்ட் மன்திங் அண்ட் கெட் த ரிப்ளை புக் ஒரு கூகுளை தட்டினா அத்தனை விவரமும் விரல் நுழையில் வந்துடுறது அப்போல்லாம் நான் வந்து லைப்ரரி லைப்ரரியாக போய் ஒவ்வொரு சாகித்ய அகாடமி ஆஃபீஸ் போய் இவ்வளோ உள்ள பெரிய புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நோட்ஸ் எடுத்து சரியான எழுத்தாளர்களை கண்டுபிடிக்கிறதே ஒரு முயற்சியாக இருந்தது அப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹி ஹெர்குலியன் ஹிமாலயன் டாஸ்க்னு சொல்கிறது போல் ஒன்று ஒன் உமன் ஆர்மியாக அதை செய்து முடித்த பிறகு எனக்கு கிடைத்த ஒரு மனம் திருப்தி இருக்குது பாருங்கள் அதை வார்த்தைகளில் வழிக்கிடவே முடியாது எப்போவுமே எல்லோரும் வழக்கமாக எழுத்தாளர்கள நான் சொல்கிறேன் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லலை பொதுப்படியாக சொல்கிறேன் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒன்றையா ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் ஃப்ரென்ச் ரைட்டர் அந்த மாதிரி யாராவது ஒரு ரைட்டர் சொன்னதையெல்லாம் தான் சொல்லி வால் விட்மென் திஸ் இவங்க அப்படி சொல்கிறாங்க கோல்ரிஜ் அது சொல்லியிருக்கார் இந்த மாதிரி சொல்லுவாங்க நான் அவ்வளோலாம் படிக்காத வச்சுக்கலாம் ஆனால் படிச்சிருந்தா கூட என்னுடைய இந்திய எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் எவ்வளோ தெரிஞ்சிட்டப்பறோம் நான் அவங்கள பற்றி தான் நான் பேசுவேனே தவிர அவங்க சொன்னது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது அவங்க சொல்லாதவனு அவங்க சொல்லி அவர் சொன்னார் இல்லையா ஆதிசங்கருக்கே பிளேஜரிஸ்டுங்கிற பேர் வந்ததுன்னா என்ன வேணால் நடக்கும் இந்த இலக்கியம் மூலம் இந்திய இணைப்புக்கும் போது நான் சந்தித்த பல எழுத்தாளர்கள் மொத்தம் நூற்றி ஆறு எழுத்தாளர்கள் பதினெட்டு மொழியில் சந்தித்தேன் அதில் ரொம்ப அழகான கருத்துக்களை நம்ம திருஷ்டி எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டோம் விஷன் எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் பார்த்தோம் அடுத்து சிருஷ்டி என்னென்னு பார்க்கணும் எனக்கு கொடுத்த அவகாசத்துக்குள்ளே ரெண்டு பற்றியுமே பேசணும்னா இப்படி சுருக்கமாக தான் பேச முடியும் சிருஷ்டி கிரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சில முக்கியமான எழுத்தாளர்கள் சொல்கிறத மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன் எல்லாம் இல்லை தகளழி சிவசங்கரன் பிள்ளை ரிப்யூட்டட் ரைட்டர் இன் மலையாளம் சேஸ் லிட்ரேச்சர் பிளேஸ் இட்ஸ் ஓன் ரோல் இன் ரீஃபார்மிங் த சொசைட்டி டவுட்லெஸ்லி

அவர் என்ன சொல்கிறாரு அவர் வந்து ஹீஸ் அ ட்ராமாட்டிஸ்ட் தியேட்டர் பர்சன் ஆல்சோ அவருடைய எழுத்தில் பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா கம்யூனிகேஷன் மஸ்ட் பி க்ளியர் அண்ட் த ரீடர்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் ரீடிங் இட் ஷுட் இவோக் அ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தெம் தே ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை தெம்செல்ஸ் வித் த கேரக்டர்ஸ் ஆஃப் த ஸ்டோரீஸ் அண்ட் த ரைட்டிங் ஷுட் ஹெல்ப் தெம் இன் ட்ரூ லைஃப் சுச்சுவேஷன்ஸ் இது வந்து எழுதுவது புரியணம் யாருக்காக எழுதுகிறோம் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இன்டர்நேஷ்னல் ரைட்டிங் ப்ரோக்ராம்ங்கிறது அயோவால் அமெரிக்காவால் நடத்தப்படும் அதுக்கு வருஷம் வருஷம் முன்னெல்லாம் ஒரு ஒரு நாட்டிலேருந்து ஒரு எழுத்தாளர் கூப்பிடுவாங்க எண்பத்தாறில் என்ன கூப்பிட்டாங்க இருபத்தோரு எழுத்தாளர் இருபத்தோரு கண்ட்ரிலேருந்து இருக்கும் அவங்கவுங்க படைப்புகளை நாங்கள் படிக்க சொல்லி க விவாதித்து எல்லாம் பண்ணுவோம் கார்லோஸ் அப்படின்னு அர்ஜென்டினாலேருந்து வந்த ரைட்டர் தன்னுடைய படப்பை நாங்கள் படிக்கிறதுக்கு கொடுத்தார் ஒரு பக்கம் கதை அது என்ன கதைன்னா ஒருத்தன் பீச் கிட்டே இருக்கான் காலையில் வந்து வாக் போகிறான் வடிகாலையில் போகும்போது மணலில் வந்து ஏதோ தட்டுப்படுறது காலில் குனிஞ்சு பார்த்தா ஒரு மண்டையோடு அந்த மண்டையோட எடுத்து தட்டி தூசி தட்டிட்டு கொண்டு வந்து அலமாரில் வச்சான் இதான் கதை வாக்குன்னு அதுக்கு இதான் கதை நிஜமாக எங்கள் இருபத்தோரு பேரில் இருபது பேருக்கு அது என்ன சொல்ல வராருன்னே புரியல ஸோ மறுநாளைக்கு கார்லர்ஸ் கிட்ட டிஸ்கஷனில் கேட்டோம் கார்லர்ஸ் வாட் இஸ் இட் யூ ஆர் ட்ரைங் டு கன்வீன் சொல்ல வந்தால் அவர் எங்களை அப்படி ஒரு அரகண்ட்டாக பார்வை பார்த்துட்டு எழுதுறது தான் என் வேலை புரிஞ்சிக்கிறது உங்கள் வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டார் சி இந்த மாதிரி எழுத்துக்களோடலாம் எனக்கு உடன்பாடு இல்லை நம்ம எழுதுறது புரியணும் அப்படிலாம் எழுதுறதா வீட்டுக்குள்ளே எழுதி வச்சுக்கலாமே எதுக்கு பப்ளிஷ் பண்ணணும் பப்ளிக்கு ஏன் எடுத்துன்னு போகிறோம் அந்த பப்ளிக் அதை புரிஞ்சு ரசித்து உள்வாங்கிக்கணும் எம் டி வாசுதேவன் நாயர் The great writer in Malayalam, the Nyan Award winner, strongly feels a writer should have an obsession to write. He must gather and have plenty of material before he starts to write. This apart, he must possess what is called magnetism and magic. When these two fuse together, great literature will come out of it.

எப்போவுமே பீமனுக்கு ரெண்டாவதாக போகிறது ரெண்டாவது இடம்தான் ஆனால் அவனை ஒற்றுமையாக புரிஞ்சிக்கவே இல்லைங்கிறத நிறைய இடத்துல சொல்லுவார் அவர் நான் நிறைய இடம் சொல்ல ரெண்டே ரெண்டு சொல்கிறேன் ரொம்ப திரௌபதி ஆசைப்படுறான்னு வாசனை மிக்க ஒரு மலர் எடுக்கிறதுக்கு தேடி கஷ்டப்பட்டு போய் பீமன் கொண்டு வருவாள் அங்கே இருக்கிற அவ்வளோலாம் சண்டை போட்டுட்டு வந்தவொடனே ஒரு தேங்க்ஸ் இருக்காது ஆனால் யுதிர்ஷேஷ்கேப்பா ஏன்ப்பா இப்பெல்லாம் சண்டை போட்டுட்டு ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஆனால் அதே சமயத்தில் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை எடுத்துகிட்டு வரும்போது ஒரே கொண்டாட்டம் அவனை சுற்றி நின்று கொண்டு எல்லாரும் கொண்டாடுவாள் அப்போ பீமன் மனம் எப்படி இருந்திருக்கும் அபிமன்யு இறந்து போகிறான் அர்ஜுனனோட பிள்ளை அப்படியே எல்லாரும் சோகத்தில் மூழ்கி போகிறாள் நியாயம்தான் இளைஞன் அற்புதமான இளைஞன் இறந்து போகிறது ஒரு வருத்தம் ஆனால் கடோத்கஜன் பீமனின் பிள்ளை இறக்கும்போது யாருமே வருத்தப்படலையா ஆந்த காண்ட்ரரி கிருஷ்ணா வந்து சொல்கிறாரா ராட்சஸம் தானே இப்போ போனால் போட்டோங்கிறாராம் அப்போ பீமனுக்கு மனசு எப்படி இருந்திருக்கும் ஸோ எம்டி வந்து எங்கெல்லாம் வந்து வியாசர் மௌனித்திருக்கிறாரோ நான் கேட்டேன் இன்றைக்கி மகாபாரதத்தை மாத்திரை கேட்டேன் மாத்தலை சிவசங்கரி லுக்ட் இன் டு ஆல் த சைலன்சஸ் ஆஃப் வியாசா அந்த மௌனங்களிலே என்ன நடந்திருக்கும்னு நான் ஊகிச்சு எழுதுகிறேன் என்ன ஒரு அழகான கண்ணோட்டம் பாருங்க ஒரு ரைட்டர் எப்படிலாம் பார்க்க முடியுங்கிறதெல்லாம் இது சொல்கிறது என்னோடய எழுத்துக்களை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒரு மனுஷியாக வளர வளர என்னோட எழுத்துக்கள் ஆழமாயிற்று என்று நான் நினைக்கிறேன் மை கிரியேஷன்ஸ் ஹேவ் பீன் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சூரிட்டி ஆஃப் மை விஷன் ஓவர் த இயர்ஸ் யூ மே சே தட் ஐ ஹவ் பீன் லைக் அ சீட் Sown in the fertile soil, sprouted, grew up to be a bush, plant, and now maybe a tree. Constant changes widened and sharpened my views and vision with better understanding. In recent years, I have learned to go up to the top of the mountain and come down to the bottom in an imaginary eliminator whenever I want. ஸோ ஐ கேன் ஸ்டாப் இன் எனி லெவல் அண்ட் லுக் அட் திங்ஸ் அந்த இமேஜினரி எலிவேட்டர் அந்த லிஃப்ட் இருக்குது பாருங்கோ அதை வைத்துக்கொண்டு எல்லா கோணங்களிலிருந்தும் பார்க்க நான் முயற்சி பண்ணுவதால் எனக்கு வந்து ஐம் ஏபிள் டு ஒரு தரமான ஒரு இலக்கியத்தை கொடுக்க முடிகிறது நம்பிக்கை வந்திருக்கு ஒரு கதையை நான் தீர்மானித்து விட்ட பிறகு அந்த கதைக்கான களப்பணி ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழை சொல்கிறதுனா விட்டு கூடு பாய்வது சம்ஸ்கிருதத்தில் சொல்லணுன்னா பிரவேசம் எல்லா கேரக்டர்லேயும் சிவசங்கரி வெளிப்பட்டால் போர் அடிக்கும் உங்களால் படிக்கவே முடியாது அந்தந்த கதாபாத்திரமும் அந்தந்த தனித்தன்மையோடு இருக்கணும் அது ஒரு நாயாக இருந்தாலும் அந்த நாயை வந்து எப்படி இருக்கும் நம்ம நம்ம உணரணும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குள்ளும் ஒரு ரைட்டர் உள்ளே போகும்போது தான் அந்த எழுத்து அந்த மல்டி விஷன் நான் சொன்னேன்னே அந்த மல்டி ஆங்கிள் திருஷ்டி ஆர் விஷன் ஹெல்ப் மீ டு க்ரியேட் சிருஷ்டி வித் அட்மோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னுடைய ஐம்புலன்களை என்னெல்லாம் பாதிக்கிறதோ அதையெல்லாம் ஆக்கப்பூர்வமாக உண்மை பூர்வமாக என் வாசர்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்ங்கிறது தான் உண்மை ஏனென்றால் இந்த சமுதாயம் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு நான் எனக்கு வாழற வாழ்க்கை இந்த சமுதாயம் கொடுத்தது ஸோ ஐ திங்க் ஆஸ் அ ரைட்டர் ஹேட் டு கிவ் பேக் சம்திங் டு த சொசைட்டி எனக்குண்டான கோபம் தாபம் விருப்பு வெறுப்பு சந்தோஷம் நெகிழ்ச்சி ஆச்சரியம் சிலிர்ப்பு துக்கம் அத்தனையுமே நான் எழுத்துக்களிலே உண்மை பூர்வமாக கொடுத்து த சேம் இம்பேக்ட் என் ரீடரோடு உள்ள வந்துடுச்சுன்னா தட்ஸ் வாட் ஐ ஏம் ஆட் அதுக்கப்புறம் ஒரு செயலில் இறங்க வேண்டியதோ ஒரு தீர்வு காண வேண்டியதோ அவர் இஷ்டம் தட்ஸ் வாட் பை ஜாப் நல்ல அறுசுவை நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் அமைச்சு வைக்கிறேன் சாப்பிட்றதும் சாப்பிடாததும் அவங்க இஷ்டம் அது அறுசுவையாக இருக்கா இல்லையா தீர்மானம் பண்ணுறதும் விமர்சகர்கள் அதை பற்றி எதுக்கல என்னால் முடிந்தவரை தரத்தோடு நியாயமாக எதை செய்ய வேண்டுமோ அதை நான் செய்திருக்கிறேன் வாழ்க்கையை ஒரு பயணங்க அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துறீங்களா கீழே இருக்குது வாழ்க்கை ஒரு பயணம் யார் எப்போ ஏறுவோம் எங்கே ஏறுவோம் எங்கே இறங்குவோம் ஒன்றும் தெரியாது நான் எப்போ ஏறினேன் எனக்கு தெரியாது ஏதோ ஏற வேண்டிய சமத்தில் எப்போ இறங்குவேன் எனக்கு தெரியாது என் கூட வந்த அப்பா அம்மா கணவர் நண்பர்கள் மற்ற உறவுகள் எல்லாம் எந்த தானே எடுத்துட்டு எப்போ ஏறுவாங்க இறங்குவாங்க தெரியாது ஆனால் அந்த பயணம் இருக்குது இல்லையா அவங்களோட நம்ம இருக்க போகிற அந்த பயணத்தை அழகாக அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள்வது நம்ம கையில் தான் இருக்குது ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் எழுத்து எனக்கு ஒரு அப்படி ஒரு அர்த்தமுள்ள பயணத்தை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை உண்டு அர்த்தமுள்ள கதை இது நான் அடிக்கடி சொல்வேன் சில பேரோடய சிக்னேச்சர் ஸ்டோரின்னு கூட சொல்லுவாங்க கதை அது நல்ல விஷயத்தை எத்தனை தடவை நான் சொல்லலாம் தப்பில்லை அது இங்கே யாராவது கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல ப்ளீஸ் பேர் வெதர் ஆனால் கேட்காதவங்களுக்காக சொல்கிறேன் ஒரு குரு ஒரு கூட்ட பிரவச்சனம் ஒரு லெக்சர் கொடுத்துட்ருக்காரு அப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க இளைஞர் அப்படியே பர பர பரான அவருக்கு வந்து நின்னார் தலையெல்லாம் கலைஞ்சு மோகமெல்லாம் வாடி ஏதோ தூக்கம் இல்லாமல் அவருக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுது என்னப்பான்னு குரு கேட்டபோது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வியை நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேன் கான் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் ஆனால் யாருமே எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறா தயவு செஞ்சு யூஆர் அண்ட் என்லைட்டட் பர்சன்னு சொன்னால் நீங்கள் விஷய ஞானம் உள்ளவரை சொன்னால் நீங்கள் என்னோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறீர்களான்னு கேட்டார் குரு சொன்னாரன் கேடு பிறப்பு என்றால் என்ன இறப்பு என்றால் என்ன எங்கேருந்து இருந்து எங்கே போகிறோம் இதை உடனே குரு கொஞ்சம் புண்ண வச்சுட்டு சரி சொல்கிறேன் நீ முதல்ல அந்த ரூம்குள்ளே போய் எனக்கு ஒரு குறிப்பிட்ட புஸ்தகம் இருக்குது எடுத்துகிட்டு வானேன் அவன் போயிட்டு உடனே திரும்பி வந்துட்டு ஐயோ ஒரே இருட்டாக இருக்கையால ஒன்றும் பார்க்க முடியல ஒரு ஊது மெழுகுவத்தியை கொடுத்து ஏற்றிக்கோனாரான் ஏத்தினான் போய் அந்த வெளிச்சத்தில் அவர் கேட்ட புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு அவன் வந்துட்டான் கொந்த உடனேயே மெழுகுவத்தியை அணைன்னு சொன்னாரான் அவன் ஊதி அணைச்சிட்டு அவனுக்கு ரொம்ப வருத்தம் கோபம் நான் எவ்வளோ எதிர்பார்ப்போடு உங்ககிட்ட வந்தேன் எவ்வளோ ஆசைப்பட்டேன் நீங்கள் வந்து நிஜமாகவே என்னோடய சந்தேகத்தை பிறப்பென்றால் என்ன இறப்பென்றால் என்ன எங்கேருந்து வருகிறோம் எங்கே போகிறோம் நீங்கள் விளக்குவேன்னு வந்தால் நீங்கள் என்ன மெழுகுவத்தி ஏற்றிக்கோ போ ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வா திரும்பி வா ஊது அணைங்கிறீங்களே விளையாட்டாக இருக்கா உங்களுக்கு என் நிலைமைன்னு கேட்டப்போ குரு புன்னகத்துன்னு சொன்னாராம் நான் ஒன்று ஒரு கேள்வி கேட்கட்டுவான் மெழுகுவத்தியிலே ஏற்றினாயே அந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்தது தெரியாது ஊதி அனைத்தாயே அந்த வெளிச்சம் எங்கே போச்சு தெரியாது எங்கிருந்து வெளிச்சம் வந்ததுன்னு தெரியாது எங்கே வெளிச்சம் போனதுன்னு தெரியாது ஆனால் வெளிச்சம் இருந்த நாழிகையிலே அர்த்தமுள்ள ஒரு காரியம் உபயோகமாக பண்ணாயே அதற்போல் இறப்பு எங்கேருந்து வந்தோம் எங்கே போப்புறோம் இறப்பென்றால் என்ன இறப்பு என்றால் என்ன வரி பணிக்காத உயிரோடு இருக்கும் சமயத்தில் அர்த்தமுள்ள காரியங்கள் செய்து வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ளினாங்க என்னோடய வாழ்க்கை என்னுடைய எழுத்துப்பணி அர்த்தமுள்ளதாக ஆக்குகிறது என்று நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அர்த்தமுள்ள ஒரு உரையை தந்துவிட்டு அமர்ந்திருக்கும் திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு மீண்டும் நம் கரவலை மூலமாக நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது தலைமை உரை நேரம் டாக்டர் நள்ளி இருக்கும் மேடை நல்ல மேடை அவர் கலந்து கொள்ளும் விழா நல்ல விழா அரங்கின் பேரே டாக்டர் நல்லி விகார் இது அவர் தர்பார் இன்று கலைகள் தளராமல் இருப்பதே இவர் தயங்காமல் கொடுப்பதால் தான் கிள்ளி கொடுத்துவிட்டு அதை ஊரெல்லாம் சொல்லி கொண்டிருப்பவர்கள் மத்தியிலே அள்ளி கொடுத்துவிட்டு அமைதியாக இருக்கும் ஒரு மனிதர் டாக்டர் நல்லி அவர்களை வருக உங்கள் தலைமை உரையை தருக எல்லோருக்கும் நமஸ்காரம் சென்னை இலக்கிய திருவிழா என்ற பெயரில் இரண்டு நாட்கள் நீங்கள் தமிழ் இலக்கியம் மற்றும் பத்திரிகை உலகம் பற்றி இந்த கருத்தரங்கு நடத்துவது குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மூத்த எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவர்கள் இந்த விழாவை தொடங்கி வைப்பது மிகவும் பொருத்தமானது அவர் ஆனந்த வீடனில் கதைகள் எழுதிய காலத்திலிருந்து நான் இவரது படைப்புகளை வாசித்து வந்திருக்கிறேன் இவரது கட்டுரைகளில் அறிவுரைகள் பெறுகின்றன மனதிற்கு பிடித்தது அதனால் எழுதுகிறோம் என்று இல்லாமல் எழுதியதை படிப்பவர்கள் பயன்பெற வேண்டும் என்று எழுதுபவர் இவர் சில வருடங்களுக்கு முன்பு இவர் நாடு முழுவதும் சென்று பல மொழி எழுத்தாளர்களை பேட்டி கண்டு இலக்கியம் தேசிய ஒருமைப்பாட்டிற்கான சாதனம் என்பதை நிரூபித்தார் அந்த வகையில் இவர் தனிச்சிறப்பு மிகுந்த எழுத்தாளராக விளங்குகின்றார் பல இலக்கிய விருதுகளுக்கான தேர்வு குழுக்களில் இடம்பெற்றிருக்கின்றார் இவரை இந்த விழாவில் சந்திப்பதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர் வாவேசு அவர்களுக்கு இந்த அரங்கம் புதியதல்ல மாதம் மாதம் இங்கு நடைபெறும் தமிழ் வளர்த்த சான்றோர் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார் இவர் மிக அழகாக தமிழ் பேசுவார் தமிழ் இலக்கிய படைப்புகளிலிருந்து மேற்கோள்கள் தருவார் இவரை ஒரு தமிழ் பேராசிரியர் என்று நினைப்பார்கள் ஆனால் இவர் ஒரு தாவரவியல் பேராசிரியர் சென்னை விவேகானந்தா கல்லூரியில் முதல்வராக இருந்தவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் விழாக்களை தொகுப்புரைகள் வழங்குவது திறமைசாலை இன்றைய நிகழ்ச்சியைப் போல் தமிழ் வளர்த்த சான்றோர் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்து வருபவர் என் பெருமது பெருமதிப்புக்குரிய நண்பர் திராவிட மாழி சுப்பு அவர்கள் இவரை இவரை வி ஆர் பாலசுப்பிரமணியன் என்று சொன்னால் பலருக்கு தெரியாது இவர் ஒரு பத்திரிகையாளர் எழுத்தாளர் இவரது நட்பு வட்டம் மிகப்பெரியது அதனால் எல்லா நிகழ்ச்சிகளையும் இவர் சிறப்பாக நடத்துகின்றார் தமிழ் வளர்த்த சான்றோர் நிகழ்வு தவிர ஒரு நூற்றாண்டு கால தமிழ் படைப்புகளின் சுருக்கத்தை ஒரு பெரிய நூலாக வெளியிட்டிருக்கின்றார் இதில் அவருக்கு செலவும் சிரமமும் அதிகமாக இருந்திருக்கிறது இரண்டையும் பொருட்படுத்தாமல் இவர் இந்த பணியை தொடர்ந்து செய்து வருகின்றார் சில மாதங்களுக்கு முன்பு உளுந்தூர்பேட்டையில் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை தொடர்பான ஒரு கருத்தரங்கை நடத்தினார் கொரோனா விடுமுறை காலத்தினால் பல இலக்கிய அன்பர்களை சந்திக்க முடியாமல் போயிருந்தது இந்த நிகழ்ச்சியில் பலரை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் இந்த தொடக்க நிகழ்ச்சியைத் தொடர்ந்து வெவ்வேறு அமர்வுகளில் தமிழ் இலக்கியம் ஒருமைப்பாடு ஊடகம் ஊடகாரம் போன்ற விவாதிக்கப்படுகின்றன என்பதை அறிகின்றேன் இந்த மாதிரி கருத்தரங்குகள் நடத்தப்படுவது இரண்டு நன்மைகளை தருகின்றது ஒன்று இலக்கியவாதிகள் ஒன்று கூடுகிறார்கள் அது ஒரு நல்ல பயனுள்ள சந்திப்பு இதுவரை என்ன செய்திருக்கிறோம் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகளை இந்த கருத்தரங்கின் மூலம் நாம் பெறுகின்றோம் அவ்வப்போது இப்படி செய்வதால் நமது தேவைகள் என்ன குறைகள் என்ன என்பதை உணர்ந்து நம்மை வலுப்படுத்திக் கொள்ள முடியும் இப்படி செய்வதால் இலக்கியம் அந்தந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வளர்ந்து வருகிறது இலக்கியத்தை காலத்தின் கண்ணாடி என்கின்றார்கள் அதை நம் கண்முன்னால் நிறுத்துபவர் உயர் திரு சுப்பு அவர்கள் இந்த அமைப்பில் உள்ள அனைவரையும் பாராட்டுகின்றேன் அவ்வப்போது இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்